வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ நம்ம அந்த வீடியோல ஒரு 42 சைஸ் அளவு உள்ள ப்ளௌஸ் வந்து கட்டிங் தான் பார்க்க போறோம் இப்ப கட்டிங்னா ஷோல்டர் இந்த ஆம் கோல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ஆம் கோல் இறக்கம் ஷோல்டர் இதெல்லாம் வைக்கணும் கழுத்து அகலம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கற நிறைய சந்தேகம் பிகினர்ஸ்களா இருக்கிறவங்களுக்கு வருது இப்ப சைஸ் கம்மியா இருக்கும்போது ஒரு 36 இன்ச்சுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல மேக்ஸிமம் 2.5 வச்சு அதாவது கழுத்து அகலம் 2.5 ஷோல்டர் ஒரு 3 வச்சு ஒரு 5.5 இன்ச்சு டோட்டலா பாக்கும்போது நம்ம ஷோல்டர் கட் போட்டு அதுல 2.5 இன்ச் கழுத்து அகலம் வச்சு 3 இன்ச் ஷோல்டர் வச்சு ஒரு 5.5-6 இன்ச் வரைக்கும் ஆம் கோல் வச்சு தைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருது அதே இது கொஞ்சம் அளவு எக்ஸஸா அவங்களுக்கு ப்ளவுஸ் வரும்போது அதாவது 40 இன்ச்சுக்கு மேல பாடி சுற்றுல உள்ள அளவுகள் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஜாக்கெட்ல மிஸ்டேக்ஸ் வருது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்ல இப்படி அதாவது சைஸ் கூட அளவுகள் வந்து 40க்கு மேல உள்ள அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து நிறைய சந்தேகம் கேட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு கொஸ்டின்ஸ் வருது அதுக்காண்டியே தான் நான் இப்ப இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த ப்ளௌஸை எப்படி கட் பண்றதுங்கறத பார்க்கலாம் இப்போ 42 சைஸ் உள்ள அளவுங்கும்போது நமக்கு 1 மீட்டர் கிளாத் கண்டிப்பா தேவை 1 மீட்டர் கிளாத் வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சாரில கட் பண்ணது போல ஒரு காட்டன் சாரி ப்ளவுஸ் தான் இது ரெண்டு பக்கம் டிஃப்ரெண்ட்டான கரப்பாங்க கொடுத்துருக்காங்க அதாவது மேலே இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாணிக்கும் கீழே வந்து ஒரு பிங்க் கலர் மாணிக்கும் கரப்பாகவும் கொடுத்துருக்காங்க இது எப்படி என்ன காம்பினேஷனில் நம்ம கைக்கு இடுப்புக்கு இல்லை கழுத்துக்கு டிசைன் வர மாணிக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ முதல்ல இதை விரிச்சு போட்டுடலாம் இப்போ நம்ம கிளாத்தை விரிச்சு போட்டிருக்கோம் ஃபோல்டிங் சைடு நம்ம வெட்டுறவங்க பக்கம் இருக்கணும் கரப்பாகவும் நமக்கு எதிர்பரமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது லைனிங் பீஸுங்கிறதுனால நம்ம கீழே அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் போதும் இப்போ இதனுடைய மொத்த ஹைட்டு வந்து 15 அதாவது 14.5 நம்ம ரெடி அளவு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டரு காண்டி மார்க் பண்ணுறோம் 2 லைமே நீங்கள் தனித்தனியாக போடுறனால மார்க் பண்ணிக்கோங்க இல்லை மொத்தமானாலும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ 42 சைஸ் அப்படிங்கும்போது நான் இதுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து அதாவது மேலே ஷோல்டர் கட்டு மொத்த அளவு வந்து 6.5 வைக்கிறேன் 6.5 வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது வந்து ஷோல்டர் வந்து 17 இன்ச் உள்ள அளவுங்களுக்கு தான் இப்போ ஷோல்டர் 17 இன்ச் இருக்கும்போதும் நம்ம 6.5 வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இவங்க வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒடுங்கணுமானிக்கு இருக்குது நான் மேக்ஸிமம் வந்து 6.5 நான் வச்சு தச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து அதை காட்டியும் கொஞ்சம் ஷோல்டர் வந்து ஒடுக்கமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் கம்மி பண்ணியிருக்கேன் நம்ம 6.5 வரைக்கும் ஆனால் தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு வந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் சைடு வந்து ப்ளவுஸ் வந்து அதாவது எக்ஸஸ்ஸாக அங்கனக்குள்ள துணி நிற்கும் அப்படி போட்டிருக்க போது அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் இறங்குற மாதிரி இருக்கும் இந்த டெய்லரிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்னாலும் அது ப்ளவுஸில் வந்து அது தனியாக எடுத்து காட்டும் அதனால தான் நம்ம ஒரு பாயிண்ட்னாலும் நம்ம கவனமாக பார்த்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இப்போ 6.5 இன்ச் வந்து மொத்த ஷோல்டர் வந்து கொடுத்துருக்கேன் இதில் கழுத்து அகலம் வந்து 3.5 மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ 3.5 வச்சிங்கன்னா கரெக்டாக அதில் கட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் 3.5 வச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது அந்த கோட்டுக்கு உள்ளேயே நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் 3.5 கொடுத்துருக்கேன்னு பாருங்க இப்போ நான் கட் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக அந்த கோட்டுக்கு வெளியில் போயிடக்கூடாது அந்த கோட்டுக்கு உள்ளடக்கமாக கட் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் 3.5 வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த 3.5 கட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு ஏன்னா நம்ம 3.5 வச்சுட்டு நம்ம உள்ளடக்கி கட் பண்ணோம்னா கழுத்து 3 ஆயிரும் அதே 3.5 வச்சுட்டு அதுக்கு வெளியில் நம்ம கட் பண்ணோம்னா கழுத்து இன்னும் கொஞ்சம் 3.75 வரைக்கும் அகலமாயிரும் அதனால் நீங்கள் அகலமாக நீங்கள் கழுத்து வச்சு ட்ரை பண்ணி தச்சு கொடுக்கும்போது நீங்கள் கட்டிங் பண்ணும்போது அந்த அளவை வந்து ரவுண்டிங் போட்டு வரையும் போது உள்ளடக்கமாக கட் பண்ணணும் வெளியில் போய் கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக 3.5 கழுத்து அகலம் மிச்சம் இருக்க கரெக்டாக இந்த அளவு வந்து 2.75 இன்ச் நம்ம ஷோல்டரு வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து ஆம் கோல் வந்து தாராளமாக நம்ம 6.5 இன்ச் கொடுக்கலாம்
இந்த ஆம் கோல் வந்து 6 இன்ச் எதனால குடுக்குறோம் அப்படினு பாத்தீங்கனா இப்போ நம்ம ப்лауஸ் அளவு ப்лауஸ்ல அந்த அப்பல் சைடு பாத்தீங்கனா மேடம் பாருங்க இப்போ நம்ம 6 இன்ச் வச்சேன்னு வெச்சுக்கோங்க 6 இன்ச் நம்ம வச்சோம்னா இது வந்து 6 இன்ச் இருக்கு இந்த அளவுல வந்து 6 இன்ச் நம்ம தச்சு முடிக்கவும் 6 இன்ச் இருப்பா 6 இன்ச் இருக்குனா நம்ம ஷோல்டருக்கு ஒரு 6 இன்ச் சேர்த்துக்கோங்க டோட்டலா நம்ம 6 இன்ச் வந்து இதுக்கு வைக்க வேண்டியது வரும் இந்த அளவு தான் இப்ப நான் எடுத்துக்கேன் இந்த இடத்துல நம்ம 6 இன்ச் குடுக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு துணி வந்து ரொம்ப லூஸ் இருக்கும் உங்க ப்лауஸ் வேர் பண்ணிருக்கும்போது இந்த இடம் வந்து லூஸா இருக்கும் அப்படியே பார்க்கவே இந்த இடம் அப்படியேவும் சாரி போட்டுக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல துணி தூக்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபிட்டாவே இருக்காது 6 இன்ச் நீங்க குடுக்கும்போது இதேவும் கொஞ்சம் 6 இன்ச் இறக்கி குடுக்கும்போது நம்ம இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியாவும் நமக்கு அந்த இந்த இறக்கம் கூடும்போது நமக்கு பாடி சுற்றளவு கம்மியாகும் பாடி சுற்றளவு எதனால கம்மியாகுதுன்னா நமக்கு கழுத்து இறக்கம் பாருங்க கழுத்து இறக்கம் 10 இன்ச் அவங்க வைக்கும்போது கரெக்ட்டா கழுத்து இறக்கம் வந்து 10 இன்ச் வைக்கும்போது இதுவே கழுத்து ரொம்ப இறக்கமாயிருது இப்படி இறக்கமாயிரும்போது நான் என்ன சொல்லிருக்கேன்னா கழுத்து இறக்கம் குடுக்கும்போது நம்மளுடைய பாடி சுற்றளவுல ஒரு 1/2 இன்ச் குறைக்கணும்னு சொல்லிருக்கேன் இப்ப 10.5 இன்ச் வருதுன்னா அதை நம்ம 10.5 இன்ச்சா வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த லூஸ் வந்து இங்கனக்குள்ள வர்ற லூஸ் வந்து விழாது இந்த இடத்துல துணி வந்து கரெக்டாக அந்த முதுகு பாகத்தில் வந்து துணி வந்து தூக்கிக்கிட்டு இருக்காது அதுதான் இதனுடைய மிஸ்டேக்ஸாக வர்றது உங்களுக்கு இந்த இடத்துல துணி எதனால் கரெக்டாக இந்த இடம் தான் லூஸ் விழுகும் இங்கே நல்லா பட்டி வரைக்கும் கிச்சன் இருக்கும் இங்கே கரெக்டாக அந்த ஆம்கோல்லேருந்து இங்கே மேலே ஸ்லீவ் வரைக்கும் நல்லா கிச்சன் இருக்கும் இந்த எடைப்பட்ட இடம் இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த 2 இன்ச் கேப் தான் மேக்ஸிமம் இங்கனக்குள்ளே இருக்கிற அந்த 2 இன்ச் கேப் மட்டும் நல்லா லூஸ் கொடுக்கும் கையை நம்ம கண்ணாடி இப்போ கண்ணாடி பக்கத்தில் நின்று கையை தூக்கி பார்க்கும்போது இந்த இடம் மட்டும் லூஸ் விழுவோம் இந்த லூஸ் வந்து எதனால் விழுகுது அதை மெயினாக நான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கானே தான் இப்போ இந்த கட்டிங் போட்டிருக்கேன் நான் இதுக்கு முதல்ல ஏற்கனவே 42 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் அதில் வந்து ஆம்கோல் வந்து 6 தான் வச்சுருப்பேன் அது வந்து அந்த அளவு உள்ளவங்களுக்கு வந்து கை வந்து சின்ன கை இது நீங்கள் கை பார்த்தாலே தெரியும் இது கை வந்து நல்லா இறக்க வச்சும் போடுறாங்க அதுவும் இல்லாமல் நல்ல அகல கை வேறு இப்படி அகல கையாக வரும்போது நம்ம 6 இன்ச் வச்சோம்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து லூஸ் விழுகும் மற்ற இடம்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து லூஸ் விழு இந்த இடத்துல வந்து துணி வந்து இப்படி நிற்கும் இந்த இடம் வந்து எக்ஸஸாக துணி வந்து இப்படி நின்றுட்டுருக்கோம் இதேவும் இந்த இங்கே இருக்க துணியை நம்ம குறைக்கணும்னா என்ன செய்யணும் இந்த ஆம்கோலை வந்து கீழே இறக்கணும் இப்படி அவங்க போட்டிருக்கும் போது இந்த இடத்துல வந்து துணி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கணும் இந்த துணி தூக்கிக்கிட்டு வராமல் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸில் நீங்கள் கையை தூக்கிட்டு பார்க்கும்போது இந்த இடம் உங்களுக்கு இப்படி துணி கிளாத் வந்து நிறைய தெரியுது இந்த இடம் வந்து சம்மந்தமே இல்லாமல் லூஸ் விழுகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆம்கோல் இறக்கத்தை இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது கை அகலம் பெருசாக இருக்கும்போது பாடி சுற்றளவு 40க்கு மேலே உங்களுக்கு வரும்போது நீங்கள் தச்சு கொடுக்குற ப்ளவுஸில் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சு இந்த இடத்துல துணி லூஸ் விழுகுது ஜஸ்ட் அமைப்பு அவங்களுக்கு நல்லா இல்லை இந்த இடம் மட்டும் லூஸ் விழுகுது அப்படின்னா நீங்கள் இது ஆம்கோல் ப்ராப்ளம் தான் இந்த ஆம்கோலை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 6 இன்ச் நீங்கள் தச்சு கொடுத்த ப்ளவுஸ்லையுமே எனக்கு இங்கனக்குள்ள மிஸ்டேக்ஸ் வருதுன்னு கொண்டு வந்தாலுமே நீங்கள் இந்த ஆம்கோலை ஒரு 1/2 இன்ச்சியோ 6 இன்ச்சியோ இறக்கம் வச்சு அதாவது தையில பிரிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவை மார்க் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் நம்ம டச் பண்ண தேவையில்லை இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஸ்லீவில் ஏற்கனவே 3.5 இன்ச் வரைக்கும் கொடுப்போம் 3.5 வரைக்கும் இந்த 6 இன்ச் நம்ம இறக்க வைக்கும்போது 3.5 வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ஸ்லீவை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது இந்த இடத்த நம்ம டச் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட கரெக்டான இடத்துல நம்ம ஒரு இங்கே நம்ம இறக்க வைக்கும்போது இந்த பாடி சுற்றளவு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வந்துடும் அப்படிங்கும்போது இந்த ஸ்லீவில் கரெக்டாக ஜாயின் பண்ணி நம்ம தைக்கும்போது அந்த இந்த இடத்துல விழுகிற லூஸ் இருக்காது இந்த இடத்துல துணி எக்ஸஸாக தூக்கிக்கிட்டு இருக்காது அதனால் இந்த ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு 6.5 இன்ச் ஆம்கோல் வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன் இப்போ அது 42 இன்ச் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம 4 டிவைட் பண்ணும்போது 10.5 வரும் நமக்கு இப்போ நான் 10.5 வைக்காமல் கரெக்டாக ஒரு 10.5 ஒரு 1/2 இன்ச்சே நான் குறைச்சிட்டே வச்சுக்கிறேன் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கீழே வந்து 8.5 இன்ச் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு அதிலேருந்து 1 இன்ச் டாட்டு காண்டி இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் இப்போ இந்த ரெண்டையும் முதல்ல இடுப்புக்கு முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க கரெக்டாக அந்த டாட்டுக்கு போட்டிருக்க இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க அதே மாதிரிக்கு இங்கே தையலுக்காண்டி உள்ள இடத்த ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ இந்த அளவை மார்க் பண்ணியாச்சு
आर्म होल रउंडिंग वरुद्ध सरीसम पड़को मूने हाल करेक्ट अंदे हाल मार्क पड़को करेक्टा अंत अी अब इे को सेन्टर पड़े मानी टच पड़े मानी वे जस्ट अल विटर अवलोदा आम कोल वो नमुक सर इतना सोल्ड तनिया प्रिच कटीना इंत आम कोल अल्द पापी अल्द पाको नहीं मेल वे अल्द पाती अरेजी डिफ्रेंट वो नम्बर शोलडर को विटिटा अल्द पाकन शोलडर को नम्बर विटिटे अल्द पाकोद ब्लौस वो करेक्टा एटे मुकाल इंच वो इंच वरण ऐसा नम्बर कल इंजे कुछ वो अंदर नमक एटे मुकाल इंच इंगे नम कल पत् इंच को कल इंच पर्फेक्टा पत् इंच मार्क पड़ी के இப்ப நம்ம 3 இன்ச் கழுத்து அகலம் கொடுக்கும்போது இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம பிராடா வைக்கணும்னு அவசியம் இல்ல டைமண்ட் கழுத்துக்கு வச்சீங்கனா ஒரு 1/2 இன்ச் மட்டும் டச் ஆகி போற மாதிரி பாத்துக்கோங்க சும்மா நார்மலான கழுத்து ரவுண்டிங் ரவுண்ட் கழுத்து வச்சீங்கனா நீங்க உங்களுக்கு வந்து இங்கனக்குள்ள அகலத்தை கூட்டணும்ங்கற அவசியம் இல்ல நம்ம நார்மலா வைக்கிற அளவே வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்ப और लाइटा और डायमंड शेप माने के कुड़को पू शेप वरम अंदर माने दा इतनी डायमंड शेप इप्ली पू शेप वरम मटे इप्ली वैटा और काल इंच पॉइंट कमी दा और रे पॉइंट वेल तल्ली माने अब कों शेप पाक नल्को नल्क इंब कट पड़ा मतलब रोम मुख्यम करेक्टा अटक कट पड़नों इतक वो वेकू नम एल मार्क पड़ो 3 इंच कल्त को 3 इंच रेडे मुकाल वो नम्बर शोलडर वच मुड़को रेडे हाल इंच शोलडर वो काम कोल वो 6 इंच बाडी सुव कल इंच कुे इलापेपोल अलव मार्क पड़े कट पड़ी एना कल्त कट पड़े मट नम कवन इटम वो इं नमुक मिस्टेक वराद इट वे तली वर्द पात नम उड़क कट पड़नों को वेना अब कल डिफ्रेंट नमुक वर्द चांस करेक्टा उल्लेक कट पड़ी मत एल करेक्टा अट्ट मेल कट पड़ी इटिकाँडी की इट वो नम्बर बाडी सुव नम स्लीव स्लीव के नम अगले कई और मड़प मट तल की और अरेजी नम अड़ तिरपी स्लीवो उयर वो 6 इंच वे 6 मुकाल इंच तयुक सेतु आरे कल रेडी अलव और अरेजी सेतु तयुक सेतु ना 6 मुकाल इंच वे 6 मुकाल इंच पक पाक हईट मार्क पड़े स्ट्रेट और कोड पटर नम वाव पाकमें मूने मुकाल इंच मार्क पड़े नमक एटे मुकाल इंच और पॉइंट वर्चे अम्म मार्क पड़ी एटे मुकाले करेक्टा वजकल और पॉइंट वो नम कुछ वटद तपल ऐन नम्बर स्लीव जॉन पड़ोब अंदर वो करेक्टा मैच आ इला रे इंच कट मानी वे अब की अंदर रउंडिंग
ஸ்லீவோட கரெக்ட் அந்த இது அங்க நம்ம தள்ளி போய் இப்படி மேடா போட போட இந்த இந்த துணி பூராமே நமக்கு அந்த கை கிட்ட அசிங்கமா வந்து நிக்கும் அதனால கரெக்ட் அங்கனக்குள்ள ஒரு 1.5 இன்ச் மட்டும் டச் ஆற மாதிரி போய் அப்படியே கீழ இறக்கமா கொண்டு போய் இங்கனக்குள்ள போயும்போது கரெக்ட் அந்த கோட்டுக்கு கீழே நீங்க கட் பண்ணலாம் அதாவது கோட்டுக்கு கீழனா அந்த கோட்டுக்கு மேல வராம கரெக்ட் அந்த கோட்டுக்கு ஒரு நூல் அளவு கரெக்ட்டா தள்ளி அந்த கோட்டுக்கு அடியில நம்ம சிசர் கொண்டு போற மாதிரி இருக்கணும் मेल अंदर करेक्टा अब कट पड़े इतम इन नम्बर रेडी अलवना अद्कु और नूले मुन्े नाम अंत फ्रंट कटिंग वो निक्र मान पाको इंब चेक पड़ा करेक्टा अोलडर इत मड़को इंड वो नम्बर तयल वर् अरेक्ट अगर वैसे नम्बर करेक्टा चेक पड़ा नम्बर करेक्टा अंदर मैचिंग आ நாம எடுத்துக்க அளவு சரியா தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கட கட் பண்ணி எடுத்துறலாம் இந்த பக்கம் வந்து நம்ம ஜாயினிங் கொடுக்கணும் அதனால உங்களுக்கு மேல நான் வரையி கட்டறதுக்காண்டி தான் இந்த ஷேப் வந்து கொடுத்திருக்கேன் ஆனா நம்ம கட் பண்றது இந்த இடத்துல தான் கட் பண்ணனும் இந்த இடம் ஜாயினிங் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த கரெகட்டான பாகத்தை மட்டும் ஷேப் எடுத்துக்கணும் இப்ப இதுல अगर नम्बर अलग वरदमो अंदर कट पड़ो इत फ्रंट कटिंग अड़यालमा और मार्क पड़ो पाती नम्बर इंने और अरे नम्बर गेप कट पड़ो इतना नम्बर जॉन पड़ी करेक्टा अंदर अड्जस्ट पड़े कट पड़े नम्बर स्लीव वो रेडी आमुक मैक्सीम अल वो इप्डा ओटकोड़क मांग की नम्बर कट पड़नों फ्रंट फ्रंटू नम कवन के वे इव अलवको नम्बना मुनपते रोम वो इकूड़ा जस्ट अलव नहीं नाला डिवेड पड़ी वर् आंसरे अड़े वो मुनपक इतना मुनपक उयर क्रास् कटिंग ना कॉर्नर फोलडिंग सैडाम करभ नम्बरक ऐसा फोलडिंग सैड वो नम्बर नेंजपटी क्रास् पीस यूस कलत आम कुल मट वरेज विटर मत सुल पागते पूरा वरेजिटे पीस नम्बर एड़ा इं वरुद और अरेज वेड़ क्रासा कट पड़ी वरयू इत फ्रंट सैड अभी करेक्टा मार्क पड़ो सेन्टर मार्क पड़ा आम कोल वरेटा मेल लेसा इंटा टचि इंटर லைட்டா கொஞ்சம் உள்ள போனா போதும் இது வந்து ரொம்ப நமக்கு குறையான அவசியம் இல்ல நமக்கு இந்த இடம் மட்டும் தான் லைட்டா டச் ஆகணும் நம்ம சிசர் கட் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த இடம் மட்டும் கட் பண்ணி மேலே போற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல போய் அப்படியே ஜாயின் ஆயிரணும் சார் நமக்கு ஃப்ரண்ட் neck வந்து 5.5 இப்ப நமக்கு இதனுடைய மொத்த அளவு வந்து 10.5 இருக்கு இப்ப வந்து நம்ம ஒரு 1/2 இன்ஜ் வந்து குறைக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியா தைக்கிற ஒரு ப்лауஸ் அதாவது ஒரு 1/2 இன்ஜ் குறைச்சா போதும் ப்лауஸ்ல இது ஒரு டைப் இருக்கு அதாவது ஜஸ்ட் அளவு வந்து அவங்களுக்கு சின்னதா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ஜ் நம்ம குறைச்சாதான் அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல கிச்சன் இருக்கும் இல்லட்டி இந்த இடத்துல லூஸ் விழுகும் இந்த சைடு நம்ம 1/2 இன்ஜ் லெஸ் பண்ணனும் அந்த கரெக்ட்டா அந்த ஆம் கோல்ல நம்ம முதல்ல கழுத்து அகலம் வைக்கிறதுனால அங்கனக்குள்ள ஒரு அதாவது பாடி சுற்றளவுல இருந்து ஒரு 1/2 இன்ஜ் கழுத்து இறக்க வச்சால் மட்டும்தான் கழுத்து இறக்கோ நீங்க 8 இன்ஜ் 7 இன்ஜ் வைக்கிறீங்கன்னா அந்த குறைக்க வேண்டியங்கற அவசியம் இல்ல நீங்க 10.5னா 10.5 அப்படியே வச்சுக்கலாம் கழுத்து 10 இன்ஜ் 10.5 11 இப்படி நீங்க ரொம்ப பிராடா வைக்கும்போது மட்டும்தான் அந்த பாடி சுற்றளவுல இருந்து ஒரு 1/2 இன்ஜ் நம்ம குறைக்கணும் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ரவுண்டிங் கொடுக்கிறது इतक वह ना अगलम वेपकमेंटकल नम कल अगलम कुछ इतना वर् लूसू उ नमुक अड्जस्ट आम
நம்ம இந்த இறக்கத்தை இறக்கி அவங்களுக்கு அகலம் கொடுக்கறத விட இந்த அக இந்த இறக்கத்தை குறைச்சிட்டு இங்கனக்குள்ள நம்ம அகலம் கொடுக்கும்போது மேலே கொடுக்க கூடாது கீழ இந்த ரவுண்டிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு கழுத்து பாக்க முன்னுக்கு நல்ல அகலமா நல்ல ரவுண்டிங்காவும் இருக்கும் இங்கனக்குள்ள வர்ற துணி லூஸ் துணியும் இந்த இடத்துல வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் இப்போ இது 42 இன்ச்ங்கும்போது 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 1/2 வருது அந்த 1/2-ஐ அப்படியே வெச்சுக்கலாம் இதில இருந்து ஒரு 2.5 இன்ச் மட்டும் அந்த டாட்டுக்கு வந்து கொடுக்கிறேன் இப்போ நமக்கு டோட்டலா 13 இன்ச் வந்து இந்த ஃப்ரண்டோட ஹைட் ஆம்கோல் பெருசா இருக்கு ஆம்கோல் இறக்க வைக்கிறோம்னு சொல்லி இத நம்ம இறக்க வச்சிர கூடாது இந்த அளவு வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இது நீங்க இறக்க இறக்க ஷோல்டர் முன்னுக்கு இறங்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் ப்лауஸ் வந்து அமைப்பா இருக்காது இதேவும் முன்பக்கம் வந்து நல்ல ஜெஸ்ட் இது வந்து ஜெஸ்ட் சின்னங்கனால நான் உங்களுக்கு ஒரு 6 இன்ஜ் லெஸ் பண்ணியிருக்கேன் இந்த அகலமும் 13 வச்சிருக்கேன் இது உங்களுக்கு நல்ல ஜெஸ்ட் அகலம் நல்ல பெருசா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க இந்த இடத்த என்ன கொஞ்சம் 6 இன்ஜ் கரெக்ட்டா ஒரு 13.5 இன்ஜ் வைக்கலாம் தாராளமா இந்த இடத்துல வர்ற லூஸையும் ஒரு 1/2 இன்ஜ் குறைக்கலாம் இது ஜெஸ்ட் அளவு சின்னதா இருக்கனால நான் உங்களுக்குள்ள கம்மியா மார்க் பண்றேன் இது நீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது எப்படி உங்க அப்படியே அவங்களா குறைச்சு குறைச்சு வைக்கறாங்க நீங்க யோசிப்பீங்க நீங்க நிறைய ப்лауசஸ் தச்சு தச்சு குடுக்கும்போது அதுல இருந்து வர்ற அனுபவங்கள தான் இந்த எங்கன குறைக்கணும் எங்கன கூட்டணும்ங்கற டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது நீங்க இப்ப பிகினர்ஸ்களா இருக்கீங்க அப்படினா நீங்க இத புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ப்лауஸ் இதேமானக்கி வரு தக்க வரும்போது இந்த அந்த அந்த மெசேஜ் அதாவது இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சிட்டு நீங்க முத முத தச்சு குடிக்கறீங்கன்னா அவங்க தச்சு அவங்க எப்படி இருக்காங்க அவங்கட்ட கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த அட்ஜஸ்ட்மென்ட்டை நீங்க பார்த்து திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்лауஸ் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா அமையும் நிறைய நமக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க நமக்கு வேலையும் ஈஸியா முடியும் இந்த நம்ம எங்கனங்கன நம்ம இது பண்றோம் எதை குறைக்கிறோம் எதை கூட்றோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுகிட்டோம்னா உங்களுக்கு ப்лауசஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இங்கனக்குள்ள வர்ற ஹைட்டை வந்து நான் ஒரு 1/2 இன்ச் குறைக்கிறேன் அதே மணிக்கு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் குறைக்கிறேன் இப்போ நமக்கு 42 இன்ச்ங்கும்போது நம்ம 4.2 அதாவது 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.2 வரும் இத நம்ம நாளை காலை அங்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுல இருந்து நம்ம 1/2 இன்ச் 1/2 இன்ச் டாட் எடுக்கணும் கரெக்ட்டா அந்த சென்டர் டாட்ட அந்த 4.2 ல மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் அதே மணிக்கு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் டோட்டலா நமக்கு 3 இன்ச் வந்து டாட்டுக்கு இப்போ இந்த கோடு இந்த சென்டர் இத எல்லாத்தையும் நம்ம அப்டேட் இந்த கர்வா கொடுத்துறலாம் ஃப்ரண்ட் சைடு கர்வா இங்கன போகும்போது நல்லா கொஞ்சம் சேஃப் வந்து ரவுண்டிங்கா கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் சைடுல நல்லா டீடைலா கிளியரா புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன் இது வந்து சென்டர் அப்படிங்கும்போது இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க இது இந்த இடத்துல இப்போ இங்கனக்குள்ள வர்ற டாட் இது ரெண்டுக்கும் நீங்க மிட் பாயிண்ட் பார்த்து கூட நீங்க டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வராது பஞ்சரா இருக்குனா 2.5 இன்ச் சென்டரா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஒரு டாட் இது ஒரு டாட் இந்த டாட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஆம்கோல்ல வர டாட் வந்து கடச்சிரும் இது நல்ல கிராஸ் ஆ போகுதுன்னா இந்த கிராஸ்ல நீங்க வச்சு பாருங்க இது ஒரு 2 இன்ச் இருக்கிற மணிக்கு பாத்துக்கோங்க கேப் அப்படிங்கும்போது நமக்கு 3 டாட்டும் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும் இதுல இருந்து இங்கட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம தச்சு முடிக்கும்போது இப்படி நமக்கு இப்படி தான் டாட் வரும் அதே மணிக்கு இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிற மணிக்கு வரும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்தாச்சு பேக்கில் வச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம பட்டி எடுத்துடலாம் கரெக்டாக இங்கே கேப் வருது ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த சைடு நம்ம அரைஞ்சி விட்டு கட் பண்ணது இந்த சைடு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரனாக அந்த டாட்டு காண்டி வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மிச்சம் இருக்கிற கேப்பை நம்ம அளந்தோம்னா நமக்கு பட்டி வந்து கிடச்சிரும் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மேலே டேப்பை ஏற்றி வச்சு பார்க்கும்போது 4 இன்ச் வந்து நமக்கு இந்த முன்பட்டி உயரம் சைடில் கரெக்டாக 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சு பார்க்கும்போது
मूने मुकाल इंच वर्दे मूने मुकाल इधर लोगों रा आरंजी कील आड़ी चित्र प्रकारी मार्क पनी कोंगा अरे मने की इधर लोगों रा आरंजी आड़ी चित्र प्रकारी इप्पन द हाइट आरंद कोंगा फर्स्ट डाट हाइटे मून पाइंट वर्दे पंद मून मून पुल्ली ओर पाइंट वर्दे आधे इधर இந்த சென்டர் இத விட்டுட்டு அந்த 3.1 பாயிண்ட்ல இருந்து மிச்சம் இருக்கத அளந்து பாக்கும்போது நமக்கு 10 இன்ச் பட்டி நீளம் பந்த அளவு 10 இன்ச் ஹைட் இருக்கான்னு பாருங்க அப்ப 10 இன்ச் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது நாம 1 மீட்டர் கிளாத் எடுத்தோம்னா நமக்கு துணி வந்து நல்ல வீதியா கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம பட்டி வந்து இதுலயே நம்ம டபுள் பீஸ் குடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்ப இத நான் ரெண்ட அப்படி மடிச்சு போட்டுர்க்கேன் மடிச்சு போட்டுட்டு இத இப்ப இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஹைட் எது கூட இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப நமக்கு 4.5 இன்ச் தான் கூட இருக்குது அந்த 4.5 இன்ச் ஹைட்டுக்கு करेक्टा एल क्ला सेंमानी की पात और मार्किंग इतना नमक अड़ती तिरप इंडम रे पकूल नमक वरणुंगा अभी मड़ी कट पड़ सोल सैड नमुक नाल पाटेट इत सैड नमुक मूण इत सैड नाले हाल व इतना नम्बर स्लैंडिंग को नम्बर मुनपक अट्टो उयरता और मूं इंच क्रासा को करेक्टा अगर कर्वा को सैड मेल वर् मे इतना फ्रंट सैड हूक सैड वर्द इत वो सैडल वैटा नम्बर उल्टी उल्पक तचिकल नमुक देव वो क्ला नमुक करेक्टाप इत नमुक करेक्टा इत वो नम्बर अड़ती तिरपोद उल्पक मेल और नम ब्लो क्ला ना कुछ स्टिफा इत क्ला एप्ली कट पड़े पात्र रे पकमों वो कलर नमुके करबाग इन स्कै ब्लू कलर दान स्लीव को वर् मे ना कट पड़पे वो स्लीव को वह नमुक लाइटा जॉन्ट को मांग वो इल पाक इतना नमक सैड देव करेक्टा सेन्टर रे पकम नमुके सेन्टर वर् मे पाकन इतना नमुक इतना लाइटा जॉनिंग कुक्रमा इत वो उल्पक नमुक प्रच्न डिसेन कमिया वर्चना इत से रे पकम डिसेन वो सेम वर्मा की पाटेट मिचमकू नम्बर ओटकोड़ा इंव नमुक तयल सैडा जॉनिंग कुक्रमा की वर्दा नमक प्रच्न अलव नम अब कट पड़ी के सेन्टर पाइंट अडया कट पड़ी के अलव नमुक मारा इतना नमुक लाइटा वह क्ला नम जॉन पड़ी के सैड वो एक्स्ट्रा अंत सैड को जॉन पड़े नमुके स्ली वो रेडी आना कई की कलरे यूस पड़े इत पिंक कलरे वो इत रे अब बार्डर मट कट पड़ी एलत डिसेन को अम्म डमंड मणि की पू से मणि की वटर अद्कु और कुकलान निकल मट ना तनिया कट पड़ी एड़े नेकल डिसेन पड़ेगा यूस पड़पे एक्ससा अस्टेज कलचदपोटको கொஞ்சம் பட்டி கணமா குடுக்குற மாதிரி ஒரு இந்த நமக்கு ப்лауஸ் கிளாத்ல இருந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கதனால கீழ ஒரு இன்ஜி கி எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் நம்ம இப்படி குடுத்து தைக்கும்போது நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் இப்ப நான் டிசைன் கழுத்து கட் பண்றதனால
कट पड़े कलते वटन को अड़ती तच मुड़े डिसेन पड़े कट पड़े यदि डिसेन वे तक अंत क्लाता वे अमुक स्टिच पड़े ट वे पाक ईसिया सैड ओपन अंत सैडे नम फ्रंटकल फोलिंग सैड पटी के नम्बर यूस पड़ा सैडमें लाइट नम्बर जॉन को मांगे पटी को एक्ससा वर्ग इतना नम पटी एड़क इत वेस्टेज कलच नम अमिंग क्ला नम रे पीस वो स्टिफा मांग नम पटी एड़ अभी इन हईट मट पाटे इतना कट पड़ी अंदटा पटेना पटी वो तैयार ना इपड़े एक्सस कट पड़ी सैड लाइट जॉन पड़ी पटी की यूस पड़ी के मिचर क्लाते नेंजुपटी की अलग ऊपटी वेक यूस पड़ा क्लाक नम्बर क्रास् पीसा एल அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ 42 சைஸ் உள்ள ப்лауஸ் வந்து எப்படி நம்ம லைனிங் கிளாத்லயும் என்னென்ன வச்சு கட் எப்படி கட் பண்றது அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கறதையும் பாத்துறோம் என்ன அளவு இதுக்கு வச்சா நமக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ப்лауஸ் வந்து அமையும் அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா பாத்துறோம் இந்த வீடியோல ஏதும் டவுட் இருந்தா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து वीडियोस போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் थैंक यू